Hi, hello friends, welcome back to Thirunandu 16th channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாறை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான மொறு மொறுனு அதே சமயம் மசாலா எல்லாமே அதோட ஒட்டி சூப்பரா உடையாம நல்லா வரும். உதிராம மசாலா உதிராம நல்லா சூப்பரா வரும். இப்போ வந்து பாறை மீன் வந்து நான் 1/2 kg வாங்கிருக்கேன். 1/2 kg நல்லா வந்து இந்த மாதிரி மீன் வந்து இப்படி இருக்கும். அதாவது மீனுக்கு அந்த ஊடலோடல வந்து சொல்லிட்டு அந்த அழுக்கு மாதிரி ஒரு மாதிரி பிரவுனிஷா ஒரு மாதிரி இருக்கும். பிளட் எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நல்லா போகுற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு மீனை வந்துட்டு ஒரு 3 வாஷ் நார்மல் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து கல் உப்பு போட்டு அடுத்து கிளீன் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1 by 1 போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். 1/2 கிலோ மீனுக்கு நான் போடுற இந்த மெஷர்மெண்ட் அளவு வந்து கரெக்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதே அளவு வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். 1/2 kg அப்படின்னா 1 kg அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 inch அளவு வந்து மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ரொம்ப சேர்க்கக்கூடாது மல்லித்தூள். சில்லி பவுடர் வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு ஒரு 1/4 பதமாக தான் சேர்க்கணும் மல்லித்தூள். அடுத்து வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து இதுக்கு முக்கியமான கிறிஸ்பியாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன், 1/2 kg. நான் சொல்கிறது வந்து 1/2 kg. அடுத்து கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன லெமன் எடுத்து அந்த சின்ன துண்டு லெமன் ஆஃபாக கட் பண்ணி அதில் உள்ள ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் மீனுக்கு மேலே வந்து நான் எல்லா பவுடருமே போட்டு இருக்கேன், அதாவது மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனியாக கூட ஒரு பவுலில் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மீனை போட்டு நீங்கள் வறுவி கூட எடுக்கலாம். எப்படி வேணாலும் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு குக்கிங் ஆயில் அல்லது கோகோனட் ஆயில் எதுவாக இருக்கட்டும் அதை வந்து 1 ஸ்பூன் அளவு விட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து கைட்டும் மிக்ஸ் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஸ்பூன்ட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீனில் ஃபுல்லாக வந்துட்டு அந்த மசாலா நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா கோட் ஆகணும், அதாவது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மீனில் ஃபுல்லாக மசாலா தடவிக்கோங்க. தடவிட்டு இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வைங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் மீன் துண்டெல்லாம் ஃபுல்லாக தனித்தனியாக வந்து ஒரு பெரிய அகலமான இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து, அதாவது ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 to 1 hour வரைக்கும் வந்து அப்படியே நல்லா ஊறட்டும், அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் இல்லைனா காத்தோட்டமாக வெளியிலையும் கூட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா 1 hour ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போது நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து எந்த பாத்திரம் எந்த பேனில்னாலும் நம்ம வந்து செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து இரும்பு தோசைக்கல் தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் தான் நல்லா தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஆயில் சூடாயிருச்சுன்னு பார்க்குறதுக்கு, அடுத்து அது மட்டும் இல்லாமல் மணமாகவும் இருக்கும் கருவேப்பிலை போட்டு செய்யும்போது. ஸோ கருவேப்பிலாம் போட்டு 1 by 1 நம்ம பாறை மீன் அந்த மீனை வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா போட்டு. ஸோ அதெல்லாம் 1 by 1 பொறுமையாக வந்து எடுத்து போட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை குக் பண்ணணும். நல்லா வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சைடு எல்லாம் அடி சைடு எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 minutes வந்து நல்லா குக் ஆகிடும். அடுத்து மெது மெதுவாக வந்து ஆயில் நம்ம மேலே பற்றாமல் பொறுமையாக வந்து அதை எடுத்து திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா, பொறுமையாக குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா மீன் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஃபுல்லாக ஒட்டி நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது மனமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். மனத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு நாக்கில் வந்து எச்சு ஊறும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மீன் வறுவல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம திருநந்து 16th சேனலை மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.